kamu ketemu kayak sama itu mah. Welcome to Aroor 360. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருவாரூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள இப்போ வந்து அண்ணாச்சீஸ்னு ஒரு ஹோட்டல் வந்து இன்னைக்கு திறக்கிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வருது அருண் ஹோட்டல் தான். அதே இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் அருண் ஹோட்டல் இருக்குது. இப்போ புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது அண்ணாச்சீஸ்ங்கிற ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் ஓப்பனிங்கு வந்திருக்கோம். டிஷ்ஷெலாம் இன்னும் ரெடி பண்ணல. ரெடி பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு. அருண் ஹோட்டல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவாரூரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜ் ஹோட்டல்னால் அது வந்து அருண் ஹோட்டலில் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இத்தனை நாளாக வந்து வெஜ் தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹோட்டல் அண்ணாச்சீஸ்னு புதுசாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நான்வெஜ் உண்டு. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், அவங்களோட டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து அதே லெவலில் இருக்கும்னு சொன்னது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. என் பேர் சந்திரசேகர். நான் வந்து திருவாரூர் சேர்ந்தவன். ஆனால் சென்னையில் இருக்கிறேன். இங்கே இந்த திருவாரூர் மக்களோட நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல குடும்பத்தோடு போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அசைவ உணவம் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட நிறையா இருந்தது. இப்போ வந்து நம்ம அருண் ஹோட்டல் நடராஜனும் அவருடைய பையன் நயினாராஜாவும் சேர்ந்து இந்த உணவத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அருண் நடராஜா வந்து ஏற்கனவே திருவாரூரில் வந்து அருண் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு சைவ உணவகத்தை நடத்தி வராரு. அதனால் மக்களிடையே நல்ல அறிமுகமானவர், நல்ல தரமான உணவை கொடுத்துட்ருக்கிறாரு. அது தவிர அருண் பேக்கரின்னு சொல்லிட்டு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதுவும் வந்து எல்லா கிராமங்களுக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. தரத்துக்கு இது வந்து அவருடைய அசோசியேஷன் வந்து ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடமும் வந்து நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஏசி ஃபுல்லி ஏர் கண்டிஷன் இதுவாக இருக்குது. நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு சுற்றிலும் கண்ணாடி என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அடுத்து உணவை பொறுத்த வரைக்கும் இப்போது நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி ரொம்ப வித்தியாசமாகவும்
ரொம்ப நல்லாவும் அந்த காரைக்குடி ஸ்டைல்லையும் இருந்தது. அப்புறம் சில்லி சிக்கன் சாப்பிட்டோம். சில்லி சிக்கனும் ரொம்ப சுவையாக இருந்தது. அதில் நிறையா பீசஸும் நிறையா இருந்தது. இந்த உணவகம் அன்னாச்சி உணவகம் நல்ல நிறைய வியாபாரம் செஞ்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி வணக்கம். உள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு. ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏசி அப்புறம் அந்த லைட்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியெலாம் இருக்காங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து டிஷ்ஷும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட் டேங்கிறதுனால. இப்போ வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இது மூணு தான் இருக்குது, வேறு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது மூணுலேயும் நாங்கள் ரெண்டு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ சைடிஷ் வந்து சில்லி சிக்கன் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வாங்க. முடிச்சாச்சு. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து லெக் பீஸ் வந்துச்சு. எனக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா இருக்கு. அதில் பிரியாணியில் வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எப்படி எனக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்போம். மட்டன் பிரியாணி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பீஸ் எல்லாம் இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, இவர் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு ரெண்டே பீஸ் தான் கொடுத்தாரு. முட்டையும் அவரே எடுத்துக்கிட்டார். இந்த ஃப்ரைட் ரைஸ் வருது, நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்ப எனக்கு வந்து இதில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சில பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து. இது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, வேறு வேறையாக இருக்குது. சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இதாக பிடிக்காது டேஸ்ட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்காது, அவனுக்கு பிடிச்சிருக்குது. அவன் எதை கொடுத்தாலும் திரும்ப அவனுக்கு பிடிக்கும். ஆ, நல்லா தானே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா தான் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் அதான், ஃப்ரைட் ரைஸ் நல்லா தான் இருக்குது. சில்லி சிக்கன் வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. நாங்கள் நீங்கள் சாப்பிட்ட அந்த மூணு ஐட்டத்துலேயே வந்து எனக்கு சில்லி சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், சில்லி சிக்கன் சாப்பிட்டேன். மூணுத்தில் எனக்கு சிக்கன் சாரி சில்லி சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி நல்லாயிருக்கு. ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி என்ன பிடிக்காது. வேறு வேறையாக இருக்கும்ல, சில பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கும், அந்த மாதிரி தான் பிடிக்காது. அதனால் அது நல்லா பிடிக்கல எனக்கு. மற்றபடி மற்ற ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் ஓகே, இதுவும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால வந்து அந்தளவுக்கு டிஷ்ஷுமாக இல்லை. நம்ம நாளைக்கு வந்தால் கூட எல்லாமே இருக்கும். இங்கே பீஸா இருக்குது, ஷவர்மா இருக்குது, கிரில் சிக்கன் எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாருமே கிடையாது அந்தளவுக்கு. அதான் அவங்க மெனு பார்த்தா அவங்க மெனுவில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால எதுவுமே இல்லை. நம்ம இந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எதாவது சாப்பிட முடிஞ்சுது. நாங்கள் முடிஞ்சால் இன்னொரு நாள் வந்து இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். ஃபுல்லாக நிறைய சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய கொரோனாவும் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வர மற்ற எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட்டு சில்லி சிக்கன், அந்த சில்லி சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது தான் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வெஜ் ஹோட்டலே நம்மளுக்கு தெரியும், அருண் ஹோட்டலில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கு வந்து நம்ம நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லைட்டாக ஃபீல் ஆகுது எங்களுக்கு. மட்டன் பிரியாணி வந்து 230 போடுறாங்க. 230 தானே, 230 போடுறாங்க மட்டன் பிரியாணி. 230 வந்து அது ஒர்த்தான்னு தெரில எனக்கு. மற்றபடி சிக்கன் பிரியாணி வந்து 160, அது கூட ஓகே எடுத்துக்கலாம். அதான் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இடம் கடை நல்லாயிருக்கு. ஓவராலாக உங்கள் கையில் வந்து நீங்கள் கையில் காசு கம்மியாக இருக்குது, நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாதீங்க. கையில் காசு இருந்தால் வாங்க, நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா இடம் சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட வந்து சூப்பராக வந்து சாப்பிட்லாம். இடம் வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் கையில் காசு இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. இந்த பக்கம் காசு 100 வச்சுட்டுலாம் உள்ளே போயிடாதீங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து எதுவும் நான்வெஜ் ஹோட்டல் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரையும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்தளவுக்கு நீங்கள் பஸ்லேருந்து வந்து இறங்குறப்ப உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடணும் போல் ரொம்ப டென்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். காசை வச்சுக்கிட்டாங்க.
காசு வச்சுட்டு வரணுமா. அப்புறம் வந்து வெளில வரும்போது வெளில வரும்போது இது கொடுத்தாங்க, இதுல வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு ஒரு காராச்சி பாக்கெட் ஸ்வீட்டை சாப்பிட்டோம். பெல் ஐக்கான தட்டுங்க, 60 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், டாடா.